புது டெல்லி இந்திய இராணுவ வீரர்களுக்கு சிறுதானிய உணவு அறிமுகம். கேரளாவில் 47 வயதில் குழந்தை பெற்ற நடிகையின் தாயார், குட்டி தங்கை கிடைத்தது மகிழ்ச்சி என நடிகை கருத்து. மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடு குறித்து எதிர்கட்சி தலைவர்களுடன் சரத்பவார் இன்று ஆலோசனை. ரமலான் நோன்பு திறக்க முன்னதாக வீடு திரும்ப இஸ்லாமிய அரசு ஊழியர்களுக்கு 1 மணி நேரம் அனுமதி வேண்டும். தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கோரிக்கை, சென்னை. நூதன போராட்டம். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் பருவநிலை மாற்றத்தை தவிர்க்க அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தி காரை கவிழ்த்து வைத்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சி. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம், 12 பேர் சாவு, பயங்கர நிலநடுக்கம், வீதிகளில் தஞ்சம். பாகிஸ்தானில் 9 பேர் பலி, ஆப்கானிஸ்தானில் 3 பேர் சாவு. சீனாவின் அமைதி திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வரலாம், புதின் சொல்கிறார் மாஸ்கோ. சிரியாவில் டமாஸ்கஸ் விமான நிலையம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி நடிகைக்கு உயரிய விருது ஜோ பைடன் வழங்கி கௌரவித்தார் வாஷிங்டன். புதுடெல்லி பாம்புபிடி வீரர்கள் ஜனாதிபதியிடம் விருது பெறும் காட்சி. தமிழக பாம்புபிடி வீரர்கள் உள்பட 54 பேருக்கு பத்ம விருதுகள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். விருதுநகர் மெகா ஜவுளி பூங்கா தென் மாவட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கும், முதலமைச்சர் MK Stalin பேச்சு. ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா மீண்டும் தாக்கல், சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. வரி செலுத்துவோருக்கான புதிய செல்போன் செயலி, வருமான வரித்துறை நடவடிக்கை. விருதுநகரில் மெகா ஜவுளி பூங்கா, ஜவுளி தொழில்நுட்ப சந்தையில் தமிழகம் அதிக பங்கை பெறும், பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் பதிவு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாறாப்பட்டு பாலாற்றின் பாலத்தின் அடியில் தோல் கழிவு நீர் கலந்து நீர் நுரை பொங்கியபடி செல்வதை படத்தில் காணலாம். மதுரை சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு, பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் சாட்சியம், 2 பேரின் உயிரிழப்புக்கு காரணம் பற்றி திடுக்கிடும் தகவல். தூத்துக்குடி பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்தவர் கைது, மேலும் சிலரை ஏமாற்றினாரா போலீசார் விசாரணை. முதலீடு செய்த 6500 பேர் புகார், ஆம்னி பஸ் நிறுவனம் நடத்தி ₹1000 கோடி மோசடி, 3 பேரின் ஜாமீன் மனு மதுரை ஐகோர்ட்டில் தள்ளுபடி. EVKS இளங்கோவன் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டார், 2 நாட்களில் வீடு திரும்புகிறார். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் மோசடி புகார், மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை இனி தள்ளி வைக்க கோரக்கூடாது சுப்ரீம் கோர்ட் திட்டவட்டம். சென்னை வேளாண் பட்ஜெட் கி வீரமணி பாராட்டு. சென்னை செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் பயண நேரம் குறைப்பு, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை போலீசார் தீவிர கண்காணிப்பு, சென்னையில் கிரிக்கெட் சூதாட்டமா, அதிக விலைக்கு டிக்கெட் விற்ற 13 பேர் பிடிபட்டனர். காஷ்மீரில் நிலநடுக்கம், விஜய் படக்குழுவினர் நிலைமை என்ன? 39 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வைரமுத்து பாடலை பாடிய சித்ரா. நான் 2வது கதாநாயகியா, கடுப்பான மாலவிகா மோகனன். கடவுளை அவமதித்ததாக நடிகை டாப்ஸிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பாகுபலி 6RR பட டைரக்டரை விமர்சித்த நடிகை காஞ்சனா. விநியோகஸ்தருக்கு நஷ்டம், கங்கனா படத்துக்கு எதிராக வழக்கு. எமெண்டா பைனஸ் உடலில் ஆடையின்றி நடந்து சென்ற பிரபல நடிகை மனநல காப்பகத்தில் சேர்ப்பு. புது டெல்லி சிறை கைதிகளுக்கு ₹5 கோடி வழங்க சுகேஷ் சந்திரசேகர் விருப்பம், அனுமதி கேட்டு DGPக்கு கடிதம். ₹5.11 கோடி நிதி உதவி, கைதிகளுக்கு உதவும் விஷயத்தில் நீதித்துறை பல முயற்சிகளை எடுத்து வருகிறது, ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள விசாரணை கைதிகளின் குடும்பங்களுக்கு உதவ முயற்சி எடுக்கவில்லை. அன்பான உறவுகள்
சிறையில் இருப்பதால் பல குடும்பங்களில் தற்கொலைகள் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே உறவுகளிடமிருந்து விலகு இருக்கும் கைதிகளுக்கு ஒரு மனிதனாக ரூபாய் 5,11,00,000 நிதி வழங்க இருக்கிறேன். இது முறையான வருவாய் மூலம் வந்த நிதியாகும், குற்றப்பின்னணியில் வந்தது அல்ல. அதற்கான ஆதாரங்களை காட்டுகிறேன். மார்ச் 25 என்னுடைய பிறந்த நாள் என்பதால் எனது பிறந்த நாள் பரிசாக இந்த சிறிய தொகையை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி அடைவேன். புதுடெல்லி. மனைவி உடனான கட்டாய உறவை குற்றமாக கோரிய மனுக்கள். சுப்ரீம் கோர்ட்டின் மே 9 விசாரணை. மனைவி உடனான கட்டான உறவை குற்றமாக கோரி ஹாமினி ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன. அந்த மனுக்களை தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் மனுக்களை அவசரமாக விசாரிக்க கோரி மூத்த வக்கீல் இந்திரா ஜெய்சிங் முறையிட்டார். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பதில் மனு தயார் நிலையில் இருப்பதாகவும் சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி இருப்பதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீட்டு மனுக்களை மே 9 விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவு இட்டுள்ளது. புதுடெல்லி மார்ச் 23, 2023. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் பகுதி அலுவலகம் மற்றும் புத்தாக்க மைய விழாவில் பாரத் 6G தொலைத்தொடர்பு வசதிக்கான தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். அதில் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் பொது செயலாளர் பேரின் பொக்டென், மார்டின் மற்றும் மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளனர். இந்தியாவில் 100 கோடி செல்போன்கள் பயன்பாட்டில் உள்ளன. பிரதமர் மோடி பெருமிதம். ஹாய் மை டியர் பேர்ட்வுட் பீப்பிள்ஸ், குட் மார்னிங். என்னடா இவன் அப்படின்னு உங்களுக்கு தொல்லையாக தெரியும். நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்றதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்கன்னா இமிக்ரேஷனில் வந்து அமெரிக்கா எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் நான் ஊர் சுற்றி பார்க்க போகிறேன். முதல்ல உன் ஊரில் போயிட்டு சுற்றியா போய் தாஜ்மஹாலை பாரு, பிருந்தாவனை பாருன்னு சொல்லுவாங்க. வீசா கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்கா, இப்போ மீடியாக்கள், பேப்பர்கள், நான் எல்லோரும் எதற்காகனா நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தாங்க. கொஞ்சமாவது நம்ம வந்து நம்மளை மாற்றிக்க முடியும். பின்லாண்டு எடுத்துங்க, 6வது ஆண்டாக மகிழ்ச்சியான ஒரு நாடு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தாங்க, நம்ம பக்கத்து வீட்டு நல்லா இருந்தால், நம்ம தெரு நல்லா இருந்தால், நம்ம ஊர் நல்லா இருந்தால், நம்ம நாடு நல்லா இருந்தால், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்க. நம்ம என்ன நடக்குது, நம்மளை சுற்றி நடக்குதுன்றத தெரிஞ்சுப்போங்க ப்ளீஸுங்க. புதுடெல்லி. சிறை கைதிகளுக்கு ₹5 கோடி வழங்க சுகேஷ் சந்திரசேகர் விருப்பம். அனுமதி கேட்டு DGPக்கு கடிதம். ₹5.11 கோடி நிதி உதவி. கைதிகளுக்கு உதவும் விஷயத்தில் நீதித்துறை பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள விசாரணை கைதிகளின் குடும்பங்களுக்கு உதவ முயற்சி எடுக்கவில்லை. அன்பான உறவுகள் சிறையில் இருப்பதால் பல குடும்பங்களில் தற்கொலைகள் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே உறவுகளிடமிருந்து விலகு இருக்கும் கைதிகளுக்கு ஒரு மனிதனாக ₹5,11,00,000 நிதி வழங்க இருக்கிறேன். இது முறையான வருவாய் மூலம் வந்த நிதியாகும், குற்றப்பின்னணியில் வந்தது அல்ல. அதற்கான ஆதாரங்களை காட்டுகிறேன். மார்ச் 25 என்னுடைய பிறந்த நாள் என்பதால் எனது பிறந்த நாள் பரிசாக இந்த சிறிய தொகையை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி அடைவேன். விருதுநகரில் ₹2,000 கோடியில் மெகா ஜவுளி பூங்கா. விழாவில் முதல் அமைச்சர் முக ஸ்டாலின், மத்திய மந்திரி பியூஷ் கோயல் முன்னிலையில் ஜவுளி பூங்காவில் தொழில் தொடங்க முன்வந்துள்ள தொழில் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்ட போது எடுத்த படம். விருதுநகரில் ₹2,000 கோடியில் மெகா ஜவுளி பூங்கா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய மந்திரி பியூஷ் கோயல் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். காஞ்சிபுரம் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் 9 பேர் பரிதாப சாவு, 18 பேர் படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. சென்னை ஐகோர்ட் நீதிபதி பதவிக்கு 4 மாவட்ட நீதிபதிகள். சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் பரிந்துரை. ஹாய் மை டியர் பேர்ட்வுட் பீப்பிள்ஸ், குட் மார்னிங். என்னடா இவன் அப்படின்னு உங்களுக்கு தொல்லையாக தெரியும்.
நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்றதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்கன்னா இமிக்ரேஷனில் வந்து அமெரிக்கா எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் நான் ஊர் சுற்றி பார்க்க போகிறேன், முதல்ல உன் ஊரில் போயிட்டு சுற்றியா போய் தாஜ்மஹாலை பாரு, பிருந்தாவனை பாரு சொல்லுவாங்க, வீசா கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்கா, இப்போ மீடியாக்கள் பேப்பர்கள் நான் எல்லோரும் எதற்காகனா நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தாங்க. கொஞ்சமாவது நம்ம வந்து நம்மளை மாற்றிக்க முடியும். பின்லாண்டு எடுத்துங்க, 6வது ஆண்டாக மகிழ்ச்சியான ஒரு நாடு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தாங்க, நம்ம பக்கத்து வீடு நல்லா இருந்தால், நம்ம தெரு நல்லா இருந்தால், நம்ம ஊர் நல்லா இருந்தால், நம்ம நாடு நல்லா இருந்தால், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்க. நம்ம என்ன நடக்குது நம்மளை சுற்றி நடக்குதுன்றத தெரிஞ்சுப்போங்க. பிளீஸுங்க. புதுடெல்லி, மார்ச் 23, 2023. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் பகுதி அலுவலகம் மற்றும் புத்தாக்க மைய விழாவில் பாரத் 6G தொலை தொடர்பு வசதிக்கான தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். அதில் சர்வதேச தொலை தொடர்பு ஒன்றியத்தின் பொது செயலாளர் பேரின் புக்டென், மார்டின் மற்றும் மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளனர். இந்தியாவில் 100 கோடி செல்போன்கள் பயன்பாட்டில் உள்ளன. பிரதமர் மோடி பெருமிதம். புதுடெல்லி, மனைவி உடனான கட்டாய உறவை குற்றமாக கோரிய மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டின் மே 9ஆம் தேதி விசாரணை. மனைவி உடனான கட்டான உறவை குற்றமாக கோரி ஹாமினி ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன. அந்த மனுக்களை தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் மனுக்களை அவசரமாக விசாரிக்க கோரி மூத்த வக்கீல் இந்திரா ஜெய்சிங் முறையிட்டார். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பதில் மனு தயார் நிலையில் இருப்பதாகவும் சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி இருப்பதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீட்டு மனுக்களை 9ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவு இட்டுள்ளது.